எடுத்தாலும் கெத்து விடக்கூடாது. ஜெஸி ஒன் மைண்ட் மன், இது ரொம்ப ஸ்பைசியா தான் இருக்கு பட் ஜெஸிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி சொல்லி நல்லா பேச ஜோலோஜிக்கு வந்து ஒரு டக் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஷவர்மா தான். அந்த குஜுண்டுக்கு சோத்துக்கணும் நட்புக்கு செலவிக்கணும் செலவிக்கணும் சொல்லி சமாதி கட்டிடுவா போல இருக்கேன். கண்ணு மூக்கு வாயெல்லாம் பாத்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரியே இருக்குது. ஸ்பைசியா வேணும் ஸ்பைசியா வேணும் நான் கொஞ்சம் மிளகா தண்ணியும் கரைச்சிட்டு வரலாம் நினைச்சேன். சரி வேணாம் அப்பா இவ்வளவு பாவம் அப்படின்ட்டு இது கண் கலங்கிருச்சு. கூடவே ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வர வேண்டியது. வணக்கம் வெல்கம் டு ஆர்ஜி கார்னர். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம பண்ண போறோம். அதாவது ஜெசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அம்மா சாட் ஐட்டம்ஸ் ஸ்பைசியா வேற சொல்லவே வேணாம். பேசலாம் பேசுவீங்களே. ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மா. அது என்னென்ன ஷவர்மா பார்த்தீங்கன்னா சாக்குல் ஷவர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா ஷவர்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்பெஷல் ஷவர்மா. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷவர்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக எதுவும் அது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேப் பல்ப். ஸோ இது எல்லாமே வந்து இந்த புஷ்பா சாக்கோல் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கோஸ்ட் ஷவர்மா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விடையுமே ஸ்பைஸியாக இருக்கும் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஷாப் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷில்பா பொன்னுசாமி, தேங்க்யூ. அண்ட் அடுத்து வாவ் சூப்பர் நைஸ் ஃபோட்டோ கிஃப்ட் ஷாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஃபி ஆஸ்மின். கண்டிப்பாக எல்லாருமே போய் கிஃப்ட் ஷாப் விசிட் பண்ணி பாருங்க. அவளுக்காக பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பைசியா இருக்க போகுது. எலெக்ஷன்ல ஓட்டு போடணும் எலெக்ஷன் பார்த்து ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு மாதிரி உள்ளிட்ட கொடுத்தா பதட்டமாக இருக்கு. என்னத்துக்கு மச்சி பதக்கம் ஏன்னா எக்ஸாம் எடுக்கிறாங்க பாருங்க ரொம்ப ஸ்பைசியாக இருக்க போகுது. ஒரு சில சில பல காரணங்களால ரிசுக்கு வந்துட்டு ஸ்பைசி எடுத்துக்க கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த ஸ்பைசியாக நானும் சொல்ல போகிறேன். தேங்க்யூ. எங்கே வைக்கிறேன்னு மட்டும் கன்வே பண்ணிடுறேன். வச்சிடலாம் வச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நான் சொல்ல போகிறேன். பொள்ளாச்சி மெயின் ரோட்ல வச்சிடலாம் மச்சி. ஸோ இதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இது பேர் கோஸ்ட். ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாயிலேருந்து வாட்டர் ஃபாலாக வந்துட்டு சாப்பிட மாட்டேங்குது. சாப்பிட வச்சுதான் விட போறேன்.
பெடி ராஸ்கல் சோ ப்ளூ பிளாஸ்க் எப்படி இருக்கு செக் பண்ணிறேன் இப்படி இப்படி சூப்பர் மாட்டாங்க எனக்கு சோ இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் இது என்ன இருக்குன்னு பாத்துடலாம் ஓகே பாருங்க நீ என்னடி நினைக்கிற புஷ்பாவா இதுல ஒண்ணுமே போடுறடி சோ இல்ல நேம் போட மறந்துட்டாங்க போல இருக்கு சோ சாக்கோல் புஷ்பா சோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் இது கஷ்டம் சரி ஓகே இது என்னவா இருக்கட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் மேபி புஷ்பாவா கூட இருக்கலாம் மச்சி புஷ்பாவெல்லாம் இப்போதான் நான் கேள்விப்படுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் அதே மாதிரி தான் இருக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷவர்மா அண்ட் இது புஷ்பா சாக்கோல் ஸ்ட்ரீட் ஸ்பெஷல் எதுவாக இருக்கட்டும் பட் இது நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ நீ ட்ரை பண்ணுமா ஸோ அல்லாட்டாமா இது நாட் பேட் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நார்மல் காரமாக தான் இருக்கு ஸோ இந்த ஸ்பைசி பார்த்தீங்கன்னா தாங்குற ஸ்பைசியாக தான் இருக்கு பட் அது ரிசு வந்து ஜெசிக்காவே ஷாப்லேயே சொல்லிட்டேன் ஷவர்மா கிடையாது ஸோ அந்த மாதிரி ஃப்ராங்கியோட ரோல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் இது குப்பூஸ் கிடையாது குப்பூஸ்க்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்பெஷலாமா நம்ம ரிசு சொல்லுவோம் ஸ்ட்ரீட் ஸ்பெஷல் சொல்ல ரிசு ஸோ சூப்பராக இருக்குது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது சூப்பராக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுவும் வந்துட்டு அங்கே ஸ்பெஷல் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஷவர்மா இது எல்லாமே வந்து அந்த அரேபியன் நாட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம ரிசு பார்த்தீங்கன்னா சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு இருந்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கெச்சப் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எல்லாருமே நார்மலாக இருக்கிறவங்க இருக்குது பட் ஷவர்மாஸ் எல்லாமே வந்து இருக்குது ஜூஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி குடிப்பான் ஸோ அது நல்லா இருக்குது ப்ளூ பிளாக் கொடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஜூஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பல்பி கிரேப் பல்பி இது எல்லாருக்குமே மோஸ்ட்லி எல்லோரும் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க பல்பி இது வந்துட்டு மச்சி ஜூஸ் சான்ஸ் இல்லை நல்லா நல்லா இருக்குல்ல ஸோ இதுவும் சாப்பிட்டு இதுவும் வந்து அந்த ஸ்ட்ரீட் அரேபியன் அவங்களே ஓனாக ரெடி பண்ணுறது இதுவும் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கு பல்பி அவங்க ப்ளூ பிளாஸ்ட் ப்ளூ பிளாஸ்ட் வந்து அவங்க ஷாப்லேயே ஓனாக வந்து ரெடி பண்ணுறது நல்லாயிருக்கு எப்படி ஜெஸி அண்ட் இந்த இந்த ஜூஸில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்போட பல்ப் இருக்கும் இல்லையா ஸோ அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த பல்ப்பு மட்டும் இதில் போட்டிருக்காங்க அதோட சீடு ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதோட பல்ப் மட்டும் போட்டிருக்காங்க மீவி எனக்குமே இந்த ஜூஸ் பண்ண தெரியுது ஸோ அப்படியா ஒன்னே நம்ம அஜி ஃபேமிலிக்கு காட்டிடலாம் ஓகே ஓகே ஸோ இது உங்களுக்காக எனக்கு
அப்படின்னா அந்த கோஸ்ட் மட்டும் தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல மச்சி ட்ரை பண்ணலாம், ஆக்சுவலா உனக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணது எல்லாமே நீங்க சாப்பிடலாம். ஜெசிக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காரம் போட சொன்னேன், அவ்வளவுதான். ஸ்பைசி ஜாஸ்தி வேணும் அப்படின்னு கேட்டனால நான் அதை பண்ண சொன்னேன். நட்புக்கு வந்து ஒரு இலக்கணமா இருக்கணும்ல, ஸ்பைசியா வேணும் ஸ்பைசியா வேணும்னா கொஞ்சம் மிளகா தண்ணி கரைச்சிட்டு வரலாம்னு நினைச்சேன். சரி வேணாம் பைபிள பாவம் அப்படின்ட்டு இதுவே கண் கலங்கிடுச்சு. கூடவே ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வர வேண்டியதானே, எந்த பிரச்சனையும் 180 நினைச்சா உடனே வந்துருவாங்க. அதையும் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கா. இந்த ஷாப் ரொம்ப பிடிக்கும், லைட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஃபேமிலியோட கண்டிப்பா போங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்களா, மறக்காம இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஷவர்மாக்குனே ஒரு ஷாப், அது வேற லெவல்ல இருக்கு. ஃபேமிலி கூட போலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போலாம், நம்ம கூட போலாம். மேபி இனி ஒரு நாள் வந்து இதே ஷாப்ல பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஷவர்மா இருக்கு. எனக்கு வந்து அந்த கோஸ்ட் கோபால வந்து ட்ரை பண்ணணும் இருக்கு. இவங்க வந்து அந்த கோஸ்டையே வந்து கோபாலா மாத்திட்டாங்க. சோ இனி வந்து ரியல் கோஸ்ட் கோபால ட்ரை பண்ணனும். சோ அடுத்து நாங்கள் எது ஃபுட் ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது வியர்டாக இருக்கிறதோ இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிறது, இல்லை உங்களுக்கு தோன்றிய என்ன ஃபுட்டாக இருக்கட்டும், நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பைசினா ஜெஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் உங்களுக்காக. கண்டிப்பாக நான் ரிசிவியும் ட்ரை பண்ண வைப்பேன். என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதுக்கு. ஏ எக்ஸ்கியூஸ் மீ, நான் அதை விட பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். இருக்கிற பலகத்துலலாம் கொட்டி எனக்கு ஒரு செவர் பாயிண்ட் வந்துருக்கேன்ல. ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க, எப்போ நான் சிக்கி சின்ன பின்னமாக போடணும். வாங்கி சாப்பிடுங்க, தயவு செய்து எக்ஸ்ட்ரா காரம் போட்டுட்டீங்கன்னா சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற நார்மலா என்ன அதனால ஜூஸ் எல்லாம் குடிக்க வச்சு. ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சரிடா.